வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னு சொல்லக்கூடியதை இது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 2 ரூபா பாக்கெட் வந்து போட்டிருந்தோம், நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது அதுக்கு. ஏன்னா அப்போதைக்கு அது ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, புதுசாக வந்து லான்ச் ஆனது இருந்து அதுக்காக. ஓகே, இது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு வேறு ஒன்றுங்க. அதாவது காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது புரு காஃபி இந்த மாதிரி தான் குடிப்போம். இப்போ வந்துட்டு நிறையா வந்துருச்சு, அதில் இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடியது இது தாங்க லெவிஸ்டா அப்படின்ற சொல்லக்கூடியது. பிக் பாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னு, அவங்க பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அடுத்தபடியாக இது வந்து 10 ரூபா பாக்கெட்டு, 2 ரூபாயிலும் இருக்குது. பட் நான் வந்து வீடுக்காக 10 ரூபா பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன், சின்ன பொருள் எதுக்கு அப்படின்ட்டு. இது வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளேவருங்க. நான் முன்ன 2 ரூபா பாக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வேறு ஃப்ளேவரு, அதுவே பக்காவாக இருந்துச்சு. நான் குடிச்சு பார்த்தப்ப வேறு லெவலில் இருந்தது. இதெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. இதை நான் வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குடிப்பேன். இது வந்துட்டு வாசனையே நம்மளுக்கு வந்துட்டு தூக்கலாக இருக்குங்க, செம்ம ஒரு வாசனை. இப்போயே வந்து வாசனை நல்லா வருது, மோந்து பார்த்தாலும் அந்தளவு வந்துட்டு சும்மாவே சாப்பிட்றோம் போல் அந்த மாதிரி இருக்குதுங்க. இதில் வந்துட்டு 80% காஃபி, 20% உங்களுக்கு அது வந்துட்டு சொல்லியிருக்காங்க சிக்கரி அப்படின்னு சொல்லக்கூடியது. 20% சிக்கரி மற்றும் 80% காஃபி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 10 ரூபாய்க்கு கிடைக்கிது. இதில் இன்னும் 2 ஃப்ளேவர் கூட இருக்குது, பட்டு எனக்கு கிடைக்கல, நான் வாங்கலை. இதுதான் கிடச்சிது, நல்ல ஒரு சீல் பேக்கேஜு. இது வந்து உள்ளே எதாவது காற்று போய் நமுத்து போன மாதிரி ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு இருக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா வந்துட்டு துகள் துகளாக, அதாவது சின்ன சின்ன துகளாக நிறைய இடத்துல கிடக்கு. அப்படியே திருப்பினோம் அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன், அதாவது இது வந்து இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத 2020 தான் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு 8 கிராமுங்க, 8 கிராம் தான் இது வந்துட்டு. உங்களுக்கு மெயில் அட்ரஸ் இருக்குது மற்றும் உங்களுக்கு ஃபீட்பேக் நம்பர்ஸ் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் எதுன்னு தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவிக்கலாங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து 18 மாதங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. 18 மாதங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 1.5 வருஷத்துக்கு மேலே பரவாயில்ல, நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியலையாப்பா, அது வந்து கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட் வீடியோவில் வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பின்னாடியே வச்சு எடுக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அக்மார் முத்திரையோடு வர்றதுனால எந்த வித பிரச்சனையும் இல்லை. இது வந்துட்டு நம்மளுக்கு 1.5 கிராம் வரைக்கும் இதில் வந்துட்டு தூள் இருக்குது, அதை சொல்லியிருக்காங்க. அதாவது 7 கிராம் சர்க்கரை நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க, அதாவது 1 டீஸ்பூன் எடுத்தாலே போதும். 120 ml பால் எடுத்துக்கோங்க, அதாவது ஹாட் மில்க் அப்படின்னு சொல்லி, அதாவது சூடு பண்ண பாலுங்க. சுடு தண்ணிலையும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாங்க, சுடு தண்ணிலையும் இதை நீங்கள் குடிக்கலாம். நல்லா சுட வச்சு பால்லான்னு வாங்க டைம் இல்லை காசு இல்லை அப்படின்னாலும் சுடு தண்ணி இருந்தாலே போதும். இதை போட்டு கலக்கி ஒரு 7 கிராம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு காஃபி ரெடி ஆகிடும். அல்லது பால் வாங்கலாம் வசதி இருக்குப்பா, பாக்கெட் பால் வாங்கினாலும் நான் குடிப்பேன் அப்படின்னாலும் உங்களுக்கு 120 ml பாலுக்கு இந்த ஒரு இதை ஃபுல்லாக போட்டு ஒரு 7 கிராம் சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா செம்ம ஒரு வாசனையோட ஒரு காஃபி குடிச்சிட்டு நிம்மதியாக ஏதாவது ஒரு அசை போட்டுக்கிட்டு ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓகே, இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி சேருது அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 100 கிராம் அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னா எனர்ஜி வந்துட்டு 351 கலோரிகள் வந்துட்டு இருக்குங்க, பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் 73.12 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. ப்ரோட்டீன் உங்களுக்கு இருக்குங்க, 14.70 கிராம் வரைக்கும் இருக்குது. ஃபேக்ட் கொழுப்பு வந்து இதில் வந்து கிடையவே கிடையாது. அதேமாதிரி சுகரும் இதில் கிடையாதுங்க, நீங்கள் சுகர் தனியாக ஆட் பண்ணிக்கணும் மதியம் தெரிஞ்சுக்கோங்க. ஹாட் வாட்டர் அல்லது ஹாட் மில்க் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்படியே பச்சை பாலில் போட்டு குடிக்கிறது, ஜில்லுன்னு வாட்டரில் போட்டு குடிக்கிறது, புதுசாக ட்ரை பண்ணுறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன செய்முறை இருக்கோ அதை வந்து பயன்படுத்தினா மட்டுமே நல்ல மனம் சுவை இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்க. நல்ல ஒரு சேல் பேக்கேஜு,
இது மேலே எந்த எவ்வளோ வெயிட் வச்சாலும் ஒன்று கூட ஆகாது அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு காஃபி வீட்டுக்கு வரவங்களுக்கு விருந்தாளிகளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னா, நான் உங்களை வீட்டுக்கு வந்து அப்பா அங்கே ஒரு வீட்டில் காஃபி குடித்தேன்ப்பா இன்னமும் நாக்கில் ருசி ஒட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் அந்த 2 ரூபா பாக்கெட் வாங்கி ஒரு டம்ளர் குடித்தேன், அதுவே இன்னும் என் நாக்கில் வந்து ஒட்டிகிட்ருக்கு. பட் இதை வந்து குடிக்கணும் ஆசையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, அடுத்த இடத்துல சந்திப்போம். இதில் என்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறேன். நல்ல ஒரு காஃபி, நல்ல ஒரு பேக்கெட் தான், எந்தவித பிரச்சனையும் இல்லை. குழந்தைகள் முதல் நம்மளுக்கு பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் குடிக்கலாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் குடிக்கலாம். நன்றி, அடுத்த இடத்துல சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நன்றி. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரூ காஃபியை விட ஓகே நல்லாயிருக்குப்பா அப்படின்னு தான் தோணுது. ப்ரூ காஃபியா இல்லை இதுவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதாங்க எனக்கு இப்போதைக்கு பெஸ்ட்டாக தெரியுது. ப்ரூ காஃபியும் நான் வந்து நல்லாவே குடிச்சிருக்கேன், அதனால் மொக்கன்லாம் சொல்லிட மாட்டேன். அதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது அதை தான் சொல்லுவேன். நன்றி, ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.